பெண்லேயே நம்மள்கிட்ட வந்து குரான் இருக்கு. ஒரு சில பேர் ஓத தெரியாதவங்க இருப்பாங்க, அதை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு ஆடியோ மாதிரி பிளே பண்ணோம்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரான்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஒரு பேப்பர் வந்து நல்லா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும். அவ்வளோ 30 ஜூஸும் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு ஜூஸுக்கும் தனித்தனியாக செட்டு குரான் 30 பீஸ் இருக்கும். அதில் குரான் பாக்ஸோட செட்டாக வரும், சின்ன குரான் ஒன்று வந்துடும். இதில் நம்ம மேலே வந்து ரேகாலி மாதிரி குரான் வச்சு ஓதிக்கிடலாம். உள்ள வந்துட்டு நம்ம குரான் வச்சுக்கிறோம், உள்ள வச்சுட்டு இந்த டோர் என்ன ரியாலு சாலையின் சொல்லி எப்படின்னா புகாரி முஸ்லீம் இப்னு மஜா அபுதாவது அந்த மாதிரி உள்ள காமனான தலைப்புகளில் வர அதிசயம் மட்டும் நம்ம தனியாக தொகுத்து ரியாலு சாலையின் புக்கு போட்டிருக்கோம். ஆதம் நபியிலிருந்து முகமது நபிமான வரலாறுல முழுமையான தொகுப்பு இது. 4 கலீஃபாக்கள் வரலாறு, நபி வழி மருத்துவம், ரசூலுல்லா வந்து மருத்துவத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, 10 பேர் அறிவியல் சிறந்த 10 சஹாபாக்கள் வரலாறு வரும். முரளியலை பற்றி வந்து வரலாறுகள் நிறையா இருக்கு. இது வந்து அவங்களுடைய பிறப்பு முரளியலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அருமையான புக்கு வரலாறு, நம்பிக்கையான பேசுறேன். நம்ம ஷாப்பில் வந்து A to Z இஸ்லாமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் நேம் வந்து சாஜிதா புக் சென்டர். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக வந்து தமிழ் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது முக்கியமான புத்தகங்கள் சொன்னால் ரியாலு சாலிஹின், மருத்துவம் சம்மந்தமான புக்ஸுகள் வெளியிட்டிருக்கோம், நபிமார்கள் வரலாறு சம்மந்தமாக வெளியிட்டிருக்கோம், கலீஃபாக்கள் வரலாறு சம்மந்தமாக வெளிப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஐட்டமுமே நம்மள்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல தரத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண முக்கியமான புத்தகங்களோட தலைப்புகளோட ஃபோட்டோவை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்ஷால்லா அந்த வீடியோ மூலமா நீங்க பாருங்க. வா, சென்னை பீச் ஸ்டேஷன் வெளியில் வந்தால் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒன்று ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் நம்ம ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் ஒரு லெஃப்ட் ஒன்று வருது. அந்த லெஃப்டில் நம்ம கட் பண்ணால் இதாங்க மன்னாடி ஸ்ட்ரீட்டு. இந்த மன்னாடி ஸ்ட்ரீட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் வரும். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் செகண்ட் லெஃப்ட்டு ஒன்று வருங்க. இதுதான் அங்கப்பா நாய்க்கர் ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 20 கடை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே சாஜிதா புக் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. இந்த ஷாப்புக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். நம்மகிட்ட முதல்ல நம்ம பார்க்க போகிற புக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற புக் வந்து ரியாலு சாலையின்னு சொல்லிட்டு, இது வந்து அரபியில் வந்த புக்கு. இதில் எப்படின்னா புகாரி முஸ்லீம் இப்னு மஜா அபுதாவது அந்த மாதிரி உள்ள காமனான தலைப்புகளில் வர அதிசயம் மட்டும் நம்ம தனியாக தொகுத்து ரியாலு சாலையின்ற புக்கு போட்டிருக்கோம். ஓகே, இது நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். நம்ம பல மதரசாக்களில் இதை நம்ம அனுப்புகிறோம். ஃபுல்லாக இதை வந்து முக்கியமான பாடத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த புக் வேறு ரியாலு சாலையின். இது அடுத்து வந்து நம்ம நபிமார்கள் வரலாறு அந்த புக்கு வந்து பார்க்க போறோம். இதுல வந்து 25 நபிமார்கள் வரலாறு வந்து மொத்தமா உள்ளடங்கியிருக்கு. அதாவது சொன்னாக்கா ஆதம் நபில இருந்து முகமது நபி இறுதி நபி வரையும் இந்த புக்ல நபிமார்கள் வரலாறுல முழுமையான தொகுப்பு இது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து கலீஃபாக்கள் வரலாறு. கலீஃபாக்கள் வரலாறு, இதுல வந்து 4 கலீஃபாக்கள் வரலாறு இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு இருக்கும், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு இருக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு இருக்கும், அலி ரலியல்லாஹு அவங்களோட அந்த 4 கலீஃபாக்கள் வரலாறு வந்து இது வந்து ஒரு முழுமையான தொகுப்பு, நல்ல அருமையான புக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய புக் வந்து இது வந்து திப்புன் நபவின்னு சொல்லிட்டு ஒரு அரபி புக்கு, நபி வழி மருத்துவம். அதாவது ரசூலுல்லா ரசூலுல்லா வந்து மருத்துவத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, உதாரணத்துக்கு இப்போ எலுமிச்சை சாப்பிட்டா அதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்கோ ரசூலுல்லா சொல்லியிருக்காங்களோ, அந்த உணவு முறைகளை வச்சு ரசூலுல்லா என்னென்ன நம்மளுக்கு கற்றுத்தந்தாங்களோ அது ஃபுல்லாமே இந்த நபி வழி மருத்துவம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு சம்மந்தமான புக்ஸ் ஃபுல்லாமே வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா சிலுவை யுத்தங்கள், அதாவது விடுதலை போரில் வந்து அந்த 2 சகோதரர்கள் அலி சகோதரர்கள் என்னென்ன பங்கு பெற்றாங்க அது சம்மந்தமாக இருக்கும். விடுதலை போரில் தமிழக முஸ்லீம்கள் அந்த மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம விடுதலை வரலாறு சம்மந்தமாக இருக்கும். புரட்சி விதைகள், மருத நாயகம், திப்பு சுல்தான், இதெல்லாம் வந்து அருமையான புக்கு. வரலாறு சம்மந்தமாக இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நம்மகிட்ட இஸ்லாமிக் சம்மந்தமான வேற என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு? இஸ்லாமிக் சம்மந்தமாக நம்மள்ட்ட இருக்கு சஹாபாக்கள் வரலாறு இருக்கு. சஹாபாக்கள் இதில் 10 பேர் அறிவியல் சிறந்த 10 சஹாபாக்கள் வரலாறு வரும். ஓகே, இது வந்து உமர் அலியல்லாஹ் அவங்களுடைய பிறப்புலேருந்து ஆட்சி காலம், அது உமர் அலியல்லாஹ் பற்றி வந்து வரலாறுகள் நிறையா இருக்கு. இது வந்து அவங்களுடைய பிறப்புலேருந்து அவங்களுடைய உமர் அலியல்லாஹ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அருமையான புக்கு, வரலாறு சம்மந்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
இது வந்து இஸ்லாமிக் இஸ்லாமிய இல்லறம்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜில் கிஃப்ட் கொடுக்கறது இது வந்து அருமையான புக்கு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள எப்படி நடந்து கொண்டாங்க, ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைக்கக்கூடிய, நம்ம உதாரணத்துக்கு ஒரு புது தம்பதியினருக்கு இதை கிஃப்டாக கொடுக்கணும்னா இது இஸ்லாமிய இல்லறன்ற ஒரு அருமையான புக் கிஃப்டிங். அடுத்து இது நம்பிக்கையான அன்னை இருந்த புத்தகம் பேர். இது எப்படின்னா ரசூல்லாவோட மனைவிமார்கள் அவங்களுடைய எல்லா மனைவிமார்கள் வரலாறுமே இந்த புக்கில் சொல்லாவோட அனைத்து மனைவிமார்கள் வரலாறு வந்து இந்த புக்கில் வரும். நம்பிக்கையான அன்னையர்கள் இந்த புக்கு. இது வந்து அத்தாட்சிகள்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு நாலு பாகம், இது நாலு பாகம் உள்ளடங்கின புக்கு இது. அதாவது திருக்குறான் தகவல் களஞ்சியம், ஒட்டுமொத்த திருக்குறானில் உள்ள தகவல் களஞ்சியம் வந்து நம்ம ரிசர்ச் மாதிரி பண்ணி இந்த புக்கை வந்து நம்ம போட்டுருக்கோம். இதில் வந்து நாலு பாகம் செட்டு, இது வந்து நம்ம நாலு பாகம் செட்டு, இது ஒரு பாக்ஸ் இல்லாமல் இந்த நாலு பாகம் சேர்ந்தது செட்டு அத்தாட்சிகள்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் திருக்குறள் தகவல் கலைஞ்சோம் ஒவ்வொன்றுமே உள்ள கலரில் வந்து பிக்சரில் நம்ம போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருக்கோம். அதிலலாம் ஒவ்வொரு இதுக்குமே அது தலைப்பில் பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி இது பண்ணியிருக்கு. முழுமையாக நம்ம வந்து இந்த முழுமையாக தகவல் கலைஞ்சோம் திருக்குறளில் என்னென்ன தகவல் கலைஞ்சோம் இருக்கோ அது எல்லாமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நாலு பாகம் செட்டு, இது ஒரு பாக்ஸில் 4000 ரூபா அதோட விலை வந்து. நம்ம வந்து உங்கள் சேனல்லேருந்து வரவங்களுக்கு நம்ம இன்ஷால்லா உங்கள் பேர் சொல்லி வந்தாங்க நம்ம சலுகையை விலையமாக பண்ணி1906 பார்த்தீங்கன்னா என்ஜாய் யுவர் லைஃப்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ஃபேமஸான புக்கு என்ஜாய் யுவர் லைஃப்னு சொல்லிட்டு. இந்த ஸ்காலர் வந்து அப்துல் ரஹ்மான் அல் ஆரிஃப்னு சொல்கிறவங்க நம்ம மதீனா யூனிவர்சிட்டியில் ஸ்காலராக இருக்காங்க. ஓகே, அவங்க பண்ண புக்கு இது வந்து நம்ம இங்கே தமிழில் வந்து நூ அப்துல் ஹாதி பாகவி அவங்க மூலயமா அதை நம்ம தமிழில் இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ஜாய் யுவர் லைஃப்ன்ற புக்கை நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா ரசூல்லா வந்து எப்படி சுய முன்னேற்றம் சம்மந்தமாக என்னென்ன வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் மாதிரி, சுய முன்னேற்ற புத்தகம் மாதிரி ரசூல்லா வாழ்வில் நிகழ்ந்ததெல்லாம் கலந்து இந்த புக்கு வந்திருக்கும். இது நல்லாயிருக்கும். இங்கிலீஷில் ஃபேமஸான புக்கை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கோம் என்ஜாய் யுவர் லைஃப்னு சொல்லிட்டு. இது வந்து இரத்த சரிதம், இது வந்து பாலஸ்தீனத்தோட ஒரு முழு தொகுப்பு. பாலஸ்தீனங்களே இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, அது சம்மந்தமாக நம்ம இது வந்து போட்டிருக்கோம். பாலஸ்தீன போராட்ட வரலாறு பாலஸ்தீன சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவான முறையில் இருக்கும். அடுத்து நம்மகிட்ட குரானும் இருக்குது, அடுத்து நோம்புகள்லாம் வரனால நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ரேட்லேயே குரான் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரானில் ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு பேப்பர் வந்து நல்லா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. நல்லா எழுத்தும் வந்து வயசானவங்களும் நல்லா பார்த்து படிக்கிற அளவுக்கு நல்லா எழுத்தும் நல்லா பெரிய பெருசாக இருக்கும். இதிலே வந்து கலர் தஜ்வீதுன்னு சொல்லிட்டு ஒரு குரான் இருக்கு, அது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம எப்படி வந்து உச்சரித்து ஓதுறது அந்த குரான், இது தஜ்வீது குரான். இதுவும் இருக்குது நம்மளுக்கு. இது உங்களுக்கு எழுத்து நல்லா பெருசாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அந்தந்த இடத்துல நம்ம எப்படி தஜ்வீது சொல்லி சொல்ல உதுறதுன்னு இருக்கும் குரான். அடுத்து சின்ன சைஸில் இருக்குது குரான், குரான் சின்ன சைஸில், ஆமாம் இந்த சைஸில் இருக்குது குரான். அதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் இது வரும். அது குழந்தைங்களுக்கு சின்னதாக நம்ம அந்த பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம் குரான், பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிப்பு குரான் மாதிரி வரும். ஜிப்பு குரான் இருக்குது, இதுவும் ஜிப்பு குரான், ஃபுல் குரான் 30 ஜூஸ் குரான் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகே, ஜிப்பு மூலயமா இது சின்ன சைஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு குரான். இப்போ வந்து இப்போ குரானில் 30 ஜூஸும் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு ஜூஸுக்கும் தனித்தனியாக செட்டு குரான், இப்போ 30 பீஸ் இருக்கும். இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து நல்லா பெருசாக இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் பேப்பர்லாம். இது வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து இது பேக்கோட வந்துடும், ஃபுல்லாக பேக்கோட வந்துடும். எழுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா பெருசாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். பேப்பர் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கிளியாது, சின்ன பிள்ளைங்க வந்து பழகிறதுக்கு வந்து பழகிறதுக்கு நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்காகவே நல்லா கலர்ஃபுல்லாக போட்டுருக்கும் அதெல்லாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்லேயே நம்மள்கிட்ட வந்து குரான் இருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரான் பெண் ஸ்பீக்கர் மாதிரி உள்ள வந்து ஒரு பெண் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம அந்தந்த இடத்துல குரானில் ஓதுனோம்னா நிறைய பேர் ஒரு சில பேர் ஓத தெரியாதவங்க இருப்பாங்க, அதை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு ஆடியோ மாதிரி ப்ளே பண்ணோம்னா இதுலேயே தர்ஜுமா எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம மாற்றிக்கலாம், இங்கிலீஷ்லையும் மாற்றிக்கலாம், தமிழ், ஹிந்தி. ஓகே, நம்ம பேட்டரி செட்டிங் எல்லாமே இருக்குது இதில், அதை நம்ம போட்டுட்டு இது வந்து அந்தந்த இடத்துல வச்சு ஓதுனோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓதும். இப்போ இது வந்து இது ஓதுது, ஆமாம் நம்ம வந்து ஓதுறது வாய்ஸ் எப்படி
நம்ம வாய்ஸ் வந்து இப்போ இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு குரான் ஓத தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம இப்போ அந்தந்த இடத்துல ஆயத்தில் பெண் வச்சாங்கன்னு வைங்களேன், அதிலே வந்து உங்களுக்கு தர்ஜுமாவும் இருக்கும், உங்களுக்கு குரான் தமிழ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம இதில் மோட் மாற்றிக்கலாம், அதில் மோட் மாற்றி நம்ம அந்தந்த இதை பண்ணிக்கிறோம். அதுமாதிரி இந்த சென்சார் வந்து இந்த குரானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இதில் தான் அந்த பிரிண்டில் வந்து சென்சார் இருக்கும், சென்சார் இருக்கும், வேறு எதுலேயுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் வச்சிங்கன்னா நம்ம அந்தந்த லைனுக்கு இல்லை நம்ம பேட்டரிங்களா இல்லை பேட்டரி கிடையாது, இது பென்னு தான், இது பென்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் கீழே போனீங்கன்னா சார்ஜிங்லாம் கிடையாது, இதுலேயே உங்களுக்கு செட்டிலேயே ப்ளூடூத் எல்லாமே வந்துடும், சார்ஜ் ஒன் டே நிற்கும் எப்படியும், அப்படி தேவைப்பட்ட நேரங்களில் சார்ஜ் இதிலேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அதை போட்டு நம்ம ரீஃபில், ஆமாம் யூஸ் பண்ணிக்கிறது. சின்ன சைஸ் இப்போ இதோட ரேட் எவ்வளோ வருது? இது வந்து 1500, டிஸ்கவுண்ட் போது 1000 ரூபீஸ் நம்ம பண்ணுவோம். இது வந்து இது இதுலேயே வந்து மூணு சைஸ் இருக்கா? ஆமாம், இதில் ரெண்டு ஒரே மாடல், இது வந்து அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் இது. ஆமாம், இது வந்து பாக்ஸ் மட்டும் வரும், குரான் வராது. குரான், ஆமாம், குரான் வேணால் நம்ம தனியாக வாங்கிக்கிறோம். சூப்பராக இருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கும், உள்ளே ஆயிரத்தி குடிசையோட வரும், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் குவாலிட்டி, ஃபுல்லாக வுட்டிலே வந்து நம்ம அந்த வெல்வெட் துணி மாதிரி தச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். வேற நம்மள ஃபுல்லா முசல்லாஸ் இருக்கு எல்லாமே, துருகி விரிப்பு எல்லாமே துருக்கியில இருந்தே வருது நம்மளுக்கு, நல்லா இருக்கும் குவாலிட்டி. துருக்கியில இருந்து இதோட ரேட் நம்ம கிட்ட ஸ்டார்ட், இது வந்து ஸ்டார்டிங் வந்து முசல்லா நம்மள்ட்ட 130ல இருந்து இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 400 வரும். 400 ஸ்டார்டிங் ரேஞ்ச் நீங்க கேட்டது 130ல, இந்த மாதிரி நார்மல் காட்டன், நார்மல் காட்டன், ஆமா நார்மல், இது நல்லா இருக்கும், ரேட் கம்மினால குவாலிட்டியில வந்து குறையும் இருக்காது, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே, இது இருக்கு. வேற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ், பெரிய சைஸ் ஒரு கார்பெட்னு சொல்லுவாங்க, நல்லா மெட்டீரியல் நல்லா ஹார்டா இருக்கும், இதெல்லாம் 600 வரும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம தரோம். ஓகே, அடுத்து வந்து இது, இது வந்து பெரிய சைஸ், ஜம்போ சைஸ், ஜம்போ சைஸ். ஓகே, இது வந்து ஜம்போ சைஸ்ல வரும், பெரிய உடம்பு இருக்கிறவங்க, ஆமா பெரிய உடம்பு, நல்லா வந்து இதெல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கும், வயசானவங்க நின்று தொழுகும் போது நல்லா மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா இருக்கும், மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம சைனால இருந்து வருது, சைனா ஐட்டம். ஆண்களுக்கு தேவையான அனைத்து விதமான தொப்பிகள் இருக்கு நம்மள்ட்ட, ஃபுல்லா ஓமன்ல இருந்து ஓமன் ஐட்டம், பாகிஸ்தான் மாடல், இதெல்லாம் பாகிஸ்தானி டைப்பு, நல்லா இருக்கும், சின்ன பசங்களுக்கு இருந்து பெரியவங்க சைஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதே மாதிரி மிஸ்வாக்கு, மிஸ்வாக்கு, மிஸ்வாக்கு இருக்கு, மிஸ்வாக்கு நம்மள்ட்ட, தஸ்பி, தஸ்பி இருக்கு, தஸ்பி, தஸ்பி வாதனங்களும் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தொப்பி இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக, இந்த நோம்பு நேரங்கள்லாம் நிறைய பேர் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கெலாம் நம்ம இந்த தொப்பியை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 12 பீஸ் இருக்கும், ஒரு பாக்ஸ் 12 பீஸ் உங்களுக்கு வந்து 350 வரும், ஒரு பாக்ஸ் 350 வரும். அது மாதிரி பெண்களுக்கு சுருமா, உங்களை வந்து சாம்பிராணி போகிறோம் பார்த்து ஊதுபத்திக்கு பதிலாக, இது எப்படின்னு சொன்னா வந்து இது உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு பவுடர் தனியாக வாங்கிக்கலாம், அது வந்து ஒவ்வொரு பவுடர் ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் இருக்குது, அதை நம்ம போட்டு விட்டுட்டு சைடில் அந்த பட்டன் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா உள்ளே ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து ரூமில் நல்லா வாடையிடும், ரூமில் வரும், இஸ்லாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சைடில் அந்த பட்டன் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா உள்ள ஹீட்டு ஸ்டாப் ஆயிடும், அது ஸ்டாப் ஆகும், இந்த லைட் வந்து நம்ம ரூமில் நைட் லேம்ப் மாதிரி வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி, இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதோட ரேட் எவ்வளோ வருது? இது வந்து மிஷின் 350 வரும், ஃப்ளேவர்ஸ் வந்து 100 இருக்கு, 200 இருக்கு, 150 இருக்கு, அந்த மாதிரி நிறையா இருக்கு, இதுலேயும் உங்களுக்கு கலர் டிசைன்ஸ் நிறையா இருக்கு. ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தர், அத்தர் வந்து நம்மள்ட்ட ஃபுல்லாக துபாயிலேருந்து வரக்கூடிய அத்தர்கள், நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், இது இந்த ரெட் டூது ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் நம்மள்ட்ட நிறையா இருக்குது, இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெலாம் நிறையா ஃபேன்சி பாட்டிலாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே, இதில் நம்ம ரீஃபில் பண்ணி நம்ம தெரிஞ்சவங்க நம்ம கிஃப்ட் கொடுக்கவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அத்தர் ஃபுல்லாக நம்ம இம்போர்ட்டட் இருக்குது, நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது நம்மள்ட்ட நிறையா, காபா இது மாதிரி, இப்போ இந்த மாதிரி காபா, சின்ன சின்ன காபா இருக்குது. இப்போ இந்த காபாலாம் எவ்வளோ வருது? காபாலாம் 500 வரும், உங்களுக்கு 500 வரும், உள்ளே ஏதாவது நம்ம திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறோம், திங்ஸும் வைக்கலாம், அவ்வளோ ஓப்பன் பண்ணுற மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுலேயே பெரிய சைஸ் காப், பெரிய சைஸ் காமா, இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 950 வரும், 950 இது வந்து நம்ம குரான், இது குரான் வச்சுக்கிறலாம், உள்ளே குரான் வச்சு, குரான் வச்சு நம்ம ரேகாலி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம மேலே வந்து ரேகாலி மாதிரி குரான் வச்சு ஓதிக்கிறலாம், உள்ளே வந்துட்டு நம்ம குரான் வச்சுக்கிறோம், உள்ளே வச்சு நம்ம வச்சுட்டு இந்த டோர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா கிஃப்டிங் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, உள்ள குரானும் வச்சுக்கலாம், நார்மலாக வீட்டில் ஷோகேஸில் வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இது நார்மல், இதுலேயே கிளாஸில் வர மாதிரி இருக்குது நம்மள்ட்ட,
ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையா கிஃப்ட்டுகளில் போகுது. இப்போ இந்த சைடில் உள்ள இது வந்து 1900 வரும், டிஸ்கவுண்ட் பண்ணலாம். இதில் வந்து சைடில் ஃபிட்டிங் மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இந்த டூ மினா மட்டும் ரெண்டு கிஃப்டிங் பண்ணிக்கலாம். இது பெருசு, இதில் சின்ன சின்னது நிறையா இருக்குது. ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் அதாவது 350 2000 வரையும் இருக்குது. ஓ, 350? ஆமாம், இதெல்லாம் 350 அந்த மாதிரி வரும். 350 அது சரிங்க, எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க. ஆமாம், இதெல்லாம் ஃபுல்லாக கிஃப்ட் ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் காபா சின்னது, இது அதெல்லாம் நல்லாயிருக்கும் கிஃப்டிங்கு. அதுலேயே இந்த லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்கும். இது லைட்டிங்? ஆமாம், இது வந்து லைட் மாதிரி நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த பால் அதில் வச்சிட்டோம்னா உள்ள அல்லாஹு முகமது அந்த மாதிரி தெரியும். எவ்வளோ கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம பிடிச்சவங்களும் நிறையா கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் ஆயத்தில் குறிச்சி ஃப்ரேம் யாசின்னு இதெல்லாம் மாட்டுறாங்களா, இதெல்லாம் நம்ம வீட்டில் மாட்டலாம். இதுவும் நம்ம கடையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயத்தில் குறிச்சி, இது வந்து 4 குல் சூரா வரும். இது இது வந்து இந்த மஸ்ஜித் பள்ளியாசலெல்லாம் மாட்டுவாங்க, அல்லாஹு முகமது. அது அது இந்த மாதிரி மாசாலா அல்லாஹூல வளர்க்குவத்து எல்லா பில்லா இந்த மாதிரி தமிழில் போட்டது நம்மள்ட்ட நிறையா இருக்குது. ஓகே, நம்ம அல்லாமலும் பின்யா எண்ணங்கள் அழகானாலும் எல்லாமே அழகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாசகத்துலேயும் நம்மள்ட்ட இருக்குது நிறையா மாசாலா, ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. நம்ம முன்னாடி அங்கே பார்த்ததெல்லாம் வந்து லூஸ் பேக்கிங்கில் வரும், நம்ம ஒவ்வொன்றா ரீஃபில் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நம்ம அங்கேருந்தே ரெடிமேடாக வந்துடும். இதெல்லாம் வந்து ஆமாம் ரெடிமேடாக வரும். இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேன்சி பாட்டில்ஸ் மாதிரி அங்கேருந்தே ரீஃபில் பண்ணி வரும். இதெல்லாம் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஊத ஐட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. வேறு பாடி ஸ்ப்ரே இருக்குது, ரூம் ஸ்ப்ரே, இதெல்லாம் அத்தர் வகைகள் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ எல்லாமே இருக்குது நம்மளோட. லூஸில் வருது இது கொஞ்சம் அது ப்ரீமியமாக இருக்கும், இது கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உம்ராக்கு வந்து யூஸ் பண்ணுற துணி, இஹ்ராம் துணி வந்து. இது வந்து நம்ம இஹ்ராம் துணி ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்குது. இது ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து துணி வந்து நார்மலாக இந்த டவல் டைப் மாதிரி வரும். உங்களுக்கு பியூர் காட்டனில் இருக்குது. இதெல்லாம் வந்து 680 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் இருந்து சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம், நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொரியர் அனுப்பிச்சிக்கலாம் இன்ஷாலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஹ்ராம், 900 வரும். 900 உங்களுக்கு 850 பண்ணலாம் இன்ஷாலாம். துணி வந்து நல்லா பக்கா சாஃப்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அந்த ஒயிட்டே வந்து அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த துணி குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் காட்டுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ஏஜுக்கும் இருக்குது. அந்த இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து எங்கேயுமே ரெடிமேடாக கிடைக்காது, பெருசில் இருந்தால் கிழிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம், 7 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்கு இதுவும் இருக்குது. 4 to 6 இயர்ஸ்லேருந்து இருக்குது. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ்னால் உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் இது. அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 7 to 10 இயர்ஸ். இதுக்கு மேலே பெரிய பசங்களுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உம்ராவுக்கு போடுற பெல்ட்டு, இது வந்து உம்ரா பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இடுப்பில் கட்டி அங்கே ஏதாவது திங்ஸ் புக்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு அந்த உம்ரா பெல்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆஜிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்ம சாஜிதா புக்ஸ்களில் கிடைக்கும் சார். டிஜிட்டல் இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமே நம்ம கடையில் இருக்குன்றத பார்த்தாச்சு. உங்களுக்கு இதிலேருந்து பார்த்து எதுவும் உங்களுக்கு புத்தகங்களோ முசல்லாவோ நோன்பு வரனால என்ன குரான் எது தேவையோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பாய்ட்ட உங்களை அட்ரஸ் கொடுக்க சொல்கிறேன். நம்ம கொரியர் மூலயமா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி நம்ம டோர் டெலிவரி பண்ணிடலாம் சார். அதே மாதிரி ரமலானில் நம்ம வந்து புத்தகங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் போடுவோம். நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஐடி இருக்குது, சாஜிதா புக் சென்டர் சென்னைன்னு போட்டிங்கன்னா நம்ம ஷாப்போட லிங்க் உங்களுக்கு வரும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ரமலானில் வந்து கொரியர் விலை இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கொரியர் சார்ஜெல்லாம் புக்கு மட்டும் அனுப்பி வைப்போம் ஆஃபரில் இன்ஷாலா. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ சொல்லுங்கள், நம்ம நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்ட புக்ஸை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷாலா. அஸ்ஸலாமு அலைக்கும்.